ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை குருவார சந்திர தரிசனம், அதாவது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனம். இந்த தரிசனத்தை எப்படி செய்வது? முக்கியமாக தரிசனம் செய்யும் பொழுது கையில் ஒரு பொருளை வைத்து வேண்டணும். அது எந்த ஒரு பொருள்? குபேரருடைய அருள் கிடைக்க இதை தவறாமல் நீங்க கையில வைத்து வேண்டுங்கள். சரியான நேரம் என்ன? இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை குரு அருளோடு சேர்ந்து வருகின்ற ராஜ வாழ்க்கையை நமக்கு தருகின்ற சந்திர தரிசனம், ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிறகு மூன்றாவது நாள் வரக்கூடிய இந்த பிறை நிலவை தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்றோம். இந்த சந்திர தரிசனத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய முற்பிறவி பாவத்தை இது போக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி அமாவாசை திதி அதிகாலை 6 மணிக்கு பிறந்தது. அதனால நாளைக்கு மாலை தான் நீங்க சந்திர தரிசனம் செய்யணும், அதாவது வியாழக்கிழமை மாலை நேரத்துல இதை நீங்க தவறாமல் செய்யணும். ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில இந்த பிறை தரிசனத்தை தவறாமல் செய்யணும். அவ்வளவு சீக்கிரமாக இந்த பிறை தரிசனம் செய்ய முடியாது. அதனால நீங்க மாலை நேரம் 6:30 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்குள்ள வானத்தில் தெரிகின்ற இந்த பிறை நிலவை தரிசனம் செய்யுங்க. இப்படி நீங்க தரிசனம் செய்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முடி மீது இந்த பிறை நிலவை அணிந்திருந்தார். அதே மாதிரி அம்பிகையும் இந்த பிறை நிலவை அணிந்திருந்தாங்க. விநாயக பெருமானுக்கும் இந்த பிறை நிலவு இருக்கு. அதனால இந்த தெய்வங்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு சந்தோஷமும் மன அமைதியும் செல்வ வளமும் சேருவதற்கு இந்த பிறை நிலவு தரிசனத்தை தவறாமல் நீங்க தரிசிக்கலாம். அதே மாதிரி முக்கியமா நாளைக்கு மாலை நேரம் 6:30 மணிக்கு மேல உங்க வீட்டிற்கு வெளியே இருந்தாலும் சரி, இல்ல மொட்டை மாடியில இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, மேற்கு பக்கமா பாருங்க, வானத்துல வெஸ்ட் டைரக்ஷன்ல பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அரை நிலவு மாதிரி வந்து வானத்துல தெரியும். அது ரொம்ப பிரகாசமா இருக்காது, ஆனா அரை நிலவு மாதிரி இருக்கும். மேகமூட்டமா இருந்தது, மழை வரா மாதிரி இருந்ததுன்னா அந்த பிறை நிலவு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா வானத்துல தான் இருக்கும். அதனால தவறாமல் நீங்க 6:30 மணியிலிருந்து 7 மணிக்கு இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல வீட்டிற்கு வெளியே வந்து நில்லுங்க. பூஜை அறையில மாலை நேரத்தை ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க, அது நெய் தீபமாக இருக்கட்டும். குருவார சந்திர தரிசனம் அப்படின்னு சொன்னேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இதனுடன் சேர்த்து லக்ஷ்மி குபேரருடைய அருளை பரிபூரணமாக கிடைக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருகின்ற மாலை நேரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை லக்ஷ்மி குபேரருக்கு உரிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கவும் குபேரருடைய அருள் கிடைக்கவும் என்ன பண்ணுங்க, பூஜை அறையில குபேர விளக்கு இருந்தா குபேர விளக்கு ஏத்துங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்குல நெய் தீபமாவது ஏத்துங்க. வீட்டிற்கு வெளியே வந்து நில்லுங்க. கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் இல்லைன்னு சொல்றவங்க அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன நாணயம் இருக்கோ அதை கையில அந்த காயினை வச்சுக்கோங்க. கைகளை விரித்து கை ஏந்தியபடி அந்த சந்திரனை பார்த்து நம்ம யாசகம் கேட்கிற மாதிரி கேட்கணும். என்ன கேட்கணும்னா, கஷ்டங்கள் தீரணும், கடன் தீரணும், மனதில் நிம்மதி பெருக வேண்டும், சந்தோஷம் இழைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளும் அம்பிகையின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை செய்து முடித்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சந்திரனை பார்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது வீட்டிற்குள்ள வந்துட்டு பூஜை அறையில அந்த காயினை நீங்க வைத்துட்டு கைகளிலேயே வச்சுக்கோங்க. வைத்துட்டு இதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் குபேரருடைய அருளை பெறுவதற்கு குபேர பகவானையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் லக்ஷ்மி குபேரா போற்றி, ஓம் லக்ஷ்மி குபேரா போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த எளிய மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்தது இந்த காயினை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. அது பீரோவோ மணி பர்ஸோ இதுல வச்சிருங்க. இதை எடுத்து செலவு பண்ண வேண்டாம். ஏதாவது சுப காரியங்கள் செய்ய போறீங்க,
நகை வாங்க போறீங்க, திருமணம் செய்யறதுக்கு நீங்க ஏதாவது சுப செலவுகள் பண்றீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்துங்க. இது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு, சக்தியான வழிபாடு இந்த குருவார சந்திர தரிசனம். யாரும் இதை தவற விட்டுடாதீங்க. லக்ஷ்மி குபேரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதற்கப்புறமா தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து நீங்க சிவபெருமானையும் மகாலட்சுமியும் லக்ஷ்மி குபேரரையும் வேண்டி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலையோடு வாழலாம். தவறாமல் இந்த ஒரு விஷயத்த அனைவரும் மாலை நேரத்துல பண்ணுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி குபேரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதனுடன் சேர்த்து குருவாரம் வர்றதுனால, வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால என்ன பண்ணுங்க, மஞ்சளை வந்து நெத்தியில இட்டுக்கோங்க. மஞ்சள் நிறத்துல உடை அணியலாம். அதே மாதிரி பூஜை அறையில மஞ்சள் நிற பூ வைங்க. கதவுல மஞ்சள் நிறத்துல ஸ்வஸ்தி போடுங்க. உங்களுடைய நிலைவாசல் படியிலையும் இந்த மஞ்சளை சிறிதளவு வைங்க. இப்படி செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மங்களங்கள் பெருக ஆரம்பிக்கும். எல்லோரும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இந்த ஒரு நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.